மலைகள் மற்றும் பசுமையான புல்வெளிகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் அழகான நகரமான மெடோவேல் இல் சாகச நண்பர்கள் குழு ஒன்று வாழ்ந்து வந்தது ரோசி சாம் மற்றும் பென் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள காடுகளை ஆராய்ந்து கொண்டிருந்த போது படர்ந்த பாறையின் அடியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய வானிலை நிலவும் வரைபடத்தை அவர்கள் கண்டனர் உற்சாகமாக அவர்கள் வரைபடத்தை தரையில் விரித்தார்கள் வானவில்லின் முடிவில் குறிக்கப்பட்ட ஒரு மர்மமான பாதைக்கு வழிவகுத்த வண்ணமயமான கோடுகளை கண்டறிந்தபோது அவர்களின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன இது ஒரு புதையல் வரைபடம் என்று ரோசி கூச்சலிட்டாள் அவள் இதயம் உற்சாகத்தால் துடித்தது மறைந்திருக்கும் புதையலை வெளிக்கொணர வேண்டும் என்று தீர்மானித்த மூவரும் தங்கள் மகத்தான சாகசத்தை மேற்கொண்டனர் வரைபடத்தின் சிக்கலான திருப்பங்களையும் தொடர்ந்து அவர்கள் சலசலக்கும் ஓடைகளைக் கடந்து முட்கள் நிறைந்த புதர்களைத் தாண்டி விழுந்த மரக்கட்டைகளின் மீது ஏறினர் அவர்கள் காட்டுக்குள் ஆழமாக பயணித்தபோது அவர்களுக்கு மேலே உள்ள வானம் ஒரு அற்புதமான வண்ணத்திரையாக மாறியது ஒரு அற்புதமான வானவில் அடிவானத்தில் நீண்டு அவர்களின் வழியை வழிநடத்தியது இறுதியாக பல மணி தேடுதலுக்குப் பிறகு அவர்கள் வானவில்லின் முடிவை அடைந்தனர் அங்கு பூக்களின் படுக்கைக்கு மத்தியில் மின்னும் நகைகள் மற்றும் மின்னும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறிய மரபெட்டி இருந்தது நடுங்கும் கைகளால் அவர்கள் மரபெட்டியைத் திறந்து அதன் உள்ளடக்கங்களை வெளிப்படுத்தினர் மின்னும் இரத்தின கற்கள் பளபளக்கும் நாணயங்கள் மற்றும் ஒரு குறிப்பு வாழ்த்துக்கள் துணிச்சலான சாகசக்காரர்களே நீங்கள் ரெயின்போ புதையலை கண்டுபிடித்துள்ளீர்கள் இது காடுகளின் மந்திரித்த பாதுகாவலர்களிடமிருந்து கிடைத்த பரிசு இது உங்கள் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தரட்டும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியுணர்வுடன் மூழ்கி ரோசி சாம் மற்றும் பென் ஆகியோர் வெற்றிகரமான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் அவர்களின் இதயங்கள் நட்பு மற்றும் கண்டுபிடிப்பின் மந்திரத்தால் நிறைந்தன அவர்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்லும்போது அவர்களின் சாகசங்கள் தங்களை எங்கு அழைத்துச் சென்றாலும் அவர்களின் வானவில் பொக்கிஷத்தின் நினைவு எப்போதும் அவர்களின் இதயங்களில் பிரகாசிக்கும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள்